ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் பேசுகிற உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்கிறது. நான் உங்கள் ஜி ஃப்ரம் ஜாக்கி அண்ட் ஜி இன்ஃபோ தமிழ் சேனல். நம்ம எல்லாருமே வெவ்வேறான இடங்களுக்கு போய் வித்தியாசமான அழகான இடங்களை பார்க்கறதுக்கு ரொம்பவே விரும்புவோம். அங்குள்ள நிகழ்வுகள் அனைத்துமே நமக்கு அழகிய நினைவுகளாக மனதில் பதிந்திருக்கும். அப்படி இருக்கிற ஒரு இடம் தான் நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சி இயற்கை தந்த பரிசுகளில் ஒன்று. அது நாம் மகிழ்ச்சியாக இருக்க வழி செய்யுது. ஆனால் சில நீர்வீழ்ச்சிகள் அதோட நீர் மற்றும் உயரம் ஆகியவற்றால் மக்கள் சென்று பொழுதுபோக்க மிகவும் ஆபத்தானதாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, உலகிலேயே மிகவும் ஆபத்தான 10 நீர்வீழ்ச்சிகள் பற்றி தான். இந்த வீடியோவிலேருந்து தெரிஞ்ச விஷயத்தை நினைவுபடுத்திக்கோங்க, தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இகுவாசு ஃபால்ஸ். தென் அமெரிக்காவில் உள்ள இகுவாசு நீர்வீழ்ச்சி மிகவும் பிரபலமான காட்சிகளில் ஒன்றாகும். இது மிகவும் நீளமான மற்றும் அகலமான நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சி மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமாகும், ஆனால் மிகவும் ஆபத்தானது. இங்கு ஆண்டின் சில மாதங்களில் வெப்பம் மிகவும் தீவிரமாக இருக்கும். கோட்டி என்ற அழகான ஊனுண்ணும் விலங்கு வாய்ப்பு கிடைத்தால் உங்கள் உணவை பறிக்க உங்களை கடித்து குதறிவிடும். அதனால் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்கணும். எப்போதாவது ஒரு பலத்த மழைக்கு பிறகு நீரோட்டம் அதிகமாக இருக்கும்போது நடைபாதைகள் மிகவும் அழுக்கும், எனவே அங்கு செல்லவே முடியாது. இப்படி விலங்குகள் மற்றும் வழுக்கல்கள் காரணமாக இந்த நீர்வீழ்ச்சி மிகவும் ஆபத்தானதாக சொல்லப்படுது. விக்டோரியா ஃபால்ஸ். விக்டோரியா நீர்வீழ்ச்சி சாம்பியா சிம்பாவேக்கு இடையேயுள்ள வலிமையான சாம்பசி ஆற்றில் அமைந்துள்ளது. இது உலகின் 7 இயற்கை அதிசயங்களில் ஒன்றாகவும் இருக்குது. இது தொடர்ச்சியான நீர்வீழ்ச்சிகளை கொண்டுள்ளது. இங்குள்ள பாலம் காலில் கயிறு கட்டி பாலத்திலேருந்து குதிக்கும் விளையாட்டுக்கு பிரபலமாக இருக்குது. இதோட டேஞ்சர் பாயிண்ட் அல்லது வியூ பாயிண்ட் என்று சொல்லப்படுகிற இடத்துல குழைந்த புதர்கள் மற்றும் புற்களோட பாறைகளாக இருக்குது. மழைக்காலங்களில் இங்கு மிகவும் வழுக்கல்களாக இருப்பதால் பார்வையாளர்கள் இந்த விளிம்பிற்கு செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. இந்த விளிம்பினால் தான் இந்த நீர்வீழ்ச்சி மிகவும் ஆபத்தானதாக சொல்லப்படுது. பாலூஸ் ஃபால்ஸ். அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள பாலூஸ் நீர்வீழ்ச்சி 13,000 ஆண்டுகள் பழமையானது. இந்த நீர்வீழ்ச்சி முரட்டுத்தனமான மற்றும் இயற்கையான பள்ளத்தாக்கின் மத்தியில் பாலூஸ் பனியாற்றிலிருந்து உருவாகுது. இது 180 அடி உயரத்தோட வானவில் தோன்ற சாதகமான மூடு பனியோட காணப்படுது. கோடை காலத்தில் மட்டும் இந்த நீர்வீழ்ச்சியை சுற்றியுள்ள பகுதியில் நீச்சலுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. இந்த பயங்கரமான நீர்வீழ்ச்சியோட ஆபத்தான பள்ளத்தாக்குகள் மற்றும் சக்தி வாய்ந்த நீரோட்டம் காரணமாக இந்த நீர்வீழ்ச்சி மிகவும் ஆபத்தானதாக சொல்லப்படுது. கைட்டூர் ஃபால்ஸ். கைட்டூர் நீர்வீழ்ச்சி கயானாவின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இயற்கை அதிசயமாக சொல்லப்படுது. இது 100 மீட்டர் அகலமுடைய பொட்டோரா நதியிலிருந்து 221 மீட்டர் வீழ்ச்சி அடையுது. இது சராசரியாக வினாடிக்கு 663 கனமீட்டர் நீரோட்ட விகிதத்தை கொண்டுள்ளது. இந்த நீர்வீழ்ச்சி உலகின் மிக உயரமான நிரந்தர ஒற்றை துளி நீர்வீழ்ச்சி என்றும் சொல்லப்படுது. இதன் வேகம் மற்றும் ஆபத்து காரணமாக இந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் பார்வையாளர்கள் செல்லவே அனுமதிக்கப்படுவதில்லை. இதனால தான் இந்த நீர்வீழ்ச்சி ஆபத்தான நீர்வீழ்ச்சிகளில் ஒன்றாக இருக்குது. குல்ஃபோஸ் ஃபால்ஸ். குல்ஃபோஸ் நீர்வீழ்ச்சி ஐஸ்லாண்டின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் மிக அழகான நீர்வீழ்ச்சிகளில் ஒன்றாகவும் இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சி இஃப்கிடா ஆற்றின் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இது 2.5 கிலோமீட்டர் நீளமான 2 கட்டங்களை கொண்டுள்ளது. முதல் கட்டம் 36 அடி உயரத்திலும் மற்றொன்று 69 அடி உயரத்திலும் செங்குத்தா நீண்டுள்ளது. இங்கு நீர்வீழ்ச்சி மற்றும் 32 மீட்டர் ஆழமான விரிசல் இரண்டையும் காணலாம். இங்குள்ள பிளவுகள் மிகவும் ஆபத்தானது. இந்த பிளவுகளுக்கு இடையே உள்ள பாதைகளை நடக்கும்போது மிகவும் கவனமுடன் இருக்கணும். கொஞ்சம் கவனம் சிதறினாலும் கனப்பொழுதில் பிளவுகள் விழ நேரிடும். இந்த காரணங்களாலே இந்த நீர்வீழ்ச்சி மிகவும் ஆபத்தான நீர்வீழ்ச்சியாக சொல்லப்படுது. நயாகரா ஃபால்ஸ். இது வட அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள புகழ்பெற்ற ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி. இது தனியான மிகவும் அகலமான 2 பெரிய நீர்வீழ்ச்சிகளை கொண்டுள்ளது. நிமிடத்திற்கு 6 மில்லியன் கன அடிக்கு அதிகமான நீர் இந்த நீர்வீழ்ச்சியில் பாய்ந்து செல்லுது. இங்கு வானவில்களையும் காணலாம். இது சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியது என்றும் சொல்லப்படுது. இந்த நீர்வீழ்ச்சி பனிக்காலத்தில் பனிக்கட்டியாக உறைஞ்சு குறைந்த நீரோட்டத்தோடு காணப்படுது. இந்த அழகான நீர்வீழ்ச்சி நீரின் வேகம் காலநிலை போன்ற காரணங்களால் சுற்றுலா செல்வதற்கு மிகவும் ஆபத்தானதாக இருக்குது. கொங்கோ ஃபால்ஸ். கொங்கோ நீர்வீழ்ச்சி கிழக்கு காபோனில் உள்ள இவிண்டா ஆற்றில் அமைந்துள்ளது.
இது வினாடிக்கு சராசரியா 900 கனிமீட்டர் ஓட்டம் கொண்ட உலகின் மிக வலுவான நீர்வீழ்ச்சிகள்ல ஒன்று. இது சுமார் 3.2 கிலோமீட்டர் அகலம் மற்றும் 56 மீட்டர் உயரமுடைய கண்புரை. இங்குள்ள குளிர்ந்த காலநிலையால தண்ணீர் மிகவும் குளிராக 15 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையோடு இருக்கு. அதனால தான் இந்த குளிர்ந்த காலநிலையும் குளிர்ந்த நீரும் மிகவும் ஆபத்தானதாக காணப்படுது. மேலும் நீருக்கடியில் உள்ள பாறைகள் நீரோட்டத்தில் சிக்கி நகரவும் செய்யலாம். எனவே நீச்சலுக்கும் ஏற்ற இடமல்ல. இது போன்ற பல காரணங்களால இந்த கொங்கு நீர்வீழ்ச்சி மிகவும் ஆபத்தான நீர்வீழ்ச்சியா இருக்கு. சால்டோஸ் டெல் மொக்கோனே. சால்டோஸ் டெல் மொக்கோனே நீர்வீழ்ச்சி அர்ஜென்டினாவில் உள்ள மிகவும் அழகான நீர்வீழ்ச்சி. இதோட தனித்தன்மை என்னன்னா, பெரும்பாலான நீர்வீழ்ச்சிகளை போல நீரின் போக்கில குறுக்கே இல்லாம நீளமாகவும் நீர்வீழ்ச்சி விழும் கால்வாய்கள் ஒரு புவியியல் பிழையாகவும் காணப்படுது. இந்த கரடுமுரடான நீர்வீழ்ச்சி ஏராளமான ஆறுகள் மற்றும் நீரோடைகளை கடந்து ஒரு முக்கியமான வெகுஜனங்களால மூடப்பட்டிருக்கு. இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்க எல்லா நேரங்களும் அனுமதிக்கப்படுவதில்லை. ஆற்றின் ஓட்டம் அதிகமாக இருக்கும்போ மிகவும் ஆபத்தானது. இந்த நீரோட்டம் மற்றும் புவியமைப்பு காரணமா மொகோனே நீர்வீழ்ச்சி மிகவும் ஆபத்தானதா சொல்லப்படுது. சூட்ஸ்டே டி கோனே. கோனி நீர்வீழ்ச்சி மீகாமில் உள்ள சம்பசக் மாகாணத்தின் எல்லையில 21 மீட்டர் உயரத்தோட பல கால்வாய்களுடன் 10 கிலோமீட்டர் பரப்பளவில் காணப்படுது. இதோட சராசரி ஓட்ட விகிதம் வினாடிக்கு 11,000 கனமீட்டர். பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் 49,000 கனமீட்டர் வரை எட்டும். இந்த நீர்வீழ்ச்சி பல கூர்மையான ஆபத்தான பாறைகளில் இறங்குது. மேலும் இங்கு 3 மீட்டர் நீளம் வரை வளரக்கூடிய 300 கிலோ எடையுள்ளதா இருக்கும் டிராடவ் மீன்களும் காணப்படுது. இந்த நீர்வீழ்ச்சியை பார்வையிட கோடை காலத்தில் மட்டுமே அனுமதிக்கப்படுது. மழைக்காலத்தில் இதோட நீரோடைகள் அதிக நீரினால அவற்றின் உயர்மட்டத்துக்கு கீழே மறையும். இப்படி தண்ணீரோட வேகம், நீளம், நீரோடைகள் போன்ற பல காரணங்களால மிகவும் ஆபத்தான நீரோடைகள் வரிசையில ஒன்றா இருக்கு. ஏஞ்சல் ஃபால்ஸ். வெனிசுலாவின் 2வது பெரிய தேசிய பூங்காவான கனிமா தேசிய பூங்காவில் அமைந்த இந்த நீர்வீழ்ச்சி உலகின் மிக உயர்ந்த தடையற்ற நீர்வீழ்ச்சி. 3,212 அடி உயர டெவில்ஸ் கனியன் என்று அழைக்கப்படுது. மேலும் இது ஈவில் கோபுரத்தை விட 3 மடங்கு உயரம் கொண்டது. உலகின் மிகவும் திகைப்பூட்டும் இயற்கை அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த நீர்வீழ்ச்சி உண்மையிலேயே மறக்க முடியாத காட்சிதான். இங்குள்ள முறுக்கு நீர்வெளிகள் அடர்ந்த காடுகளின் விளிம்பில் வலிமையான விலங்குகளுடன் காணப்படுது. ஆற்றின் வேகமாக பாயும் பகுதிகள் கற்பாறைகளோடும் ஆபத்தானதாக காணப்படுது. கோடை காலங்களில் இந்த நீர்வீழ்ச்சி வறண்டும், மழை மற்றும் குளிர்காலத்தில் மிகுந்த குளிருடனும் தோலில் மூடுபனி இருப்பதை உணரும் வகையில் காணப்படுது. இவ்வாறு உயரம், காலநிலை மாற்றம், குளிர் போன்ற காரணங்களால இந்த நீர்வீழ்ச்சி மிகவும் ஆபத்தானதா சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோல வந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நம்புறேன். இது போல பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இன்னும் இது போல நல்ல தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.